சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை. இலங்கை அகதிகள் முகாமில் பிறந்தவர்களுக்கு குடியுரிமை கோரி விண்ணப்பித்தால் குடியுரிமை சட்டத்துக்கு உட்பட்டு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க உத்தரவிட வேண்டும், இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்த 94,000 பேரில் 59,500 பேர் முகாம்களில் உள்ளனர். இந்த முகாம்களில் வளரும் குழந்தைகள் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகளை பெற இயலாததால் அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க கோரி அளித்த மனு மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 2022 டிசம்பர் 14 மத்திய உள்துறை அமைச்சகம் முறையான பயண ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குடியுரிமை பெற உரிமையில்லை என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்து தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாமில் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனு பொதுப்படையாக உள்ளது, முகாமில் இருப்பவர்கள் குறித்த விவரங்கள் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, முகாம்களில் பிறந்தவர்கள் குடியுரிமை கோரி விண்ணப்பித்தால் அதை குடியுரிமை சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு பரிசீலித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் பிற மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு 10 வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாட தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டு திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பிற மொழியில் படிக்கும் மாணவர்களுக்கு 10 வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடம் தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டு திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது. 10 வகுப்பு பொது தேர்வில் தமிழ்மொழி தேர்வு எழுதுவதை கட்டாயமாக்கி அரசாணை வெளியிட்டு 8 ஆண்டுகளாகியும் இன்று வரை அதனை நடைமுறைப்படுத்த முடியாதது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது. தமிழக அரசின் அனைத்து உதவிகளையும் சலுகைகளையும் பெற்று இயங்கும் தனியார் ஆங்கில வழி மற்றும் பிறமொழி பள்ளிகள் தமிழை கற்பிக்க மறுப்பதும் அதற்கு திமுக அரசு துணை போவதும் தமிழ் மொழிக்கும் மண்ணுக்கும் செய்கின்ற பச்சை துரோகமாகும். ஆகவே தமிழ் வாழ்கை என்று அரசு கட்டிடங்களில் எழுதி வைத்தால் மட்டும் தமிழ் வளராது, அதற்கு அரசு சட்டங்களில் உள்ளதை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும் என்பதை திமுக அரசு இனியாவது உணர்ந்து தமிழகத்தில் 10 வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களும் நடப்பு கல்வியாண்டு முதல் தமிழ்மொழி தேர்வு எழுதுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தேசபக்தி பற்றி திமுகவுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் 4,181 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், வெள்ள பாதிப்பை பார்க்க வராத பிரதமர் தற்போது வாக்கு கேட்க மட்டும் தமிழகத்திற்கு வருகிறார். சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை, ஆனால் குஜராத் மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது உடனடியாக நிதி வழங்கப்பட்டது. பிரிவினைவாத எண்ணம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு குரல் கொடுத்தவர்கள். இந்திய சீனா போரின் போது திராவிட நாடு என்ற கொள்கையையே திமுக கைவிட்டது. தேசபக்தி பற்றி எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டாம் என்று முதல்வர் பேசினார். எங்கள் மீது எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜாபர் சாதிக்கை போல தமிழகத்தில் மேலும் பலரின் முகத்தை மறைத்து கைது செய்து அழைத்து செல்லும் நாள் விரைவில் வரும். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தவறு செய்தவர்கள் தண்டனை அனுபவித்துதான் ஆக வேண்டும், போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் தர வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வந்த நிலையில் இதுவரை விளக்கம் தராமல் அவர் மீதே அவதூறு வழக்கு போடப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் திமுக செய்த ஒரே
அதேவேளை எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர்ந்துதான். முதல்வர் தொடர்ந்துள்ள வழக்கை நிச்சயம் எதிர்கொள்வோம். எங்கள் மீது எத்தனை வழக்கு போட்டாலும் அதை எதிர்கொள்வோம். தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை. விரைவில் உறுதியான கூட்டணி அமையும். கட்சிக்கு தொடர்பில்லாதவர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம். சின்னம் குறித்து அவர் சொல்வதை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்றார். கனிம வள கொள்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அதிகாரம் இருந்தும் தயக்கம் காட்டுவது ஏன் என தமிழக அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகம் பகுதியில் சட்டவிரோதமாக கனிம வள கொள்கை நடைபெறுவதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாவட்ட ஆட்சியர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இதே விவகாரம் தொடர்பான வழக்கில் குழு அமைத்து மீண்டும் ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்ய நாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்ய கோபால் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த தீர்ப்பாயம் தமிழக அரசு கனிம வள கொள்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குகிறது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஏன் இன்னும் குழு அமைத்து ஆய்வு செய்யவில்லை, குழு அமைக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என சரமாரியாக கேள்வி எழுப்பி வழக்கை May 28 ஒத்திவைத்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஊசுட்டேரியில் பறவைகள் விலங்குகள் கொன்று குவிக்கப்பட்டிருப்பதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஊசுட்டேரி அமைந்துள்ளது. தமிழக மற்றும் புதுச்சேரி பகுதிகளை உள்ளடக்கி 2100 ஏக்கரில் ஏரி பறந்து விரிந்துள்ளது. ஊசுட்டேரி 2008 புதுச்சேரி அரசாலும் 2014 தமிழக அரசாலும் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த நன்னீர் ஏரியாக உள்ள ஊசுட்டேரியில் உள்நாட்டு பறவைகள் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் எண்ணற்ற பறவை இனங்கள் வலசை வருகின்றன. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏரியில் வனவிலங்குகள் பறவைகள் சரமாரியாக கொன்று குவிக்கப்பட்டன. அவற்றை விற்பதற்காக ஊசுட்டேரியில் சாலை மார்க்கமாக கொண்டு வந்த வேட்டை கும்பல் புதுச்சேரி வனத்துறை ஊழியர்களை கண்டதும் வேட்டையாடப்பட்ட விலங்குகளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடியது. இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வழக்கமாக ஒரு சில கொக்குகளை கொன்றால் கூட வழக்கு பதிவு செய்யும் புதுச்சேரி வனத்துறை இந்த விவகாரத்தில் இதுவரை வழக்கு பதிவு செய்யாமல் மௌனமாக இருப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், ஊசுட்டேரி சாதாரணமான இடம் அல்ல, பறவைகள் சரணாலயம். அங்கு அடைக்கலமான பறவைகள் விலங்குகளை கொன்றுள்ளனர். அதை வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதில் வனத்துறைக்கு என்ன தயக்கம் என தெரியவில்லை. அரசியல் அழுத்தம் காரணமாக இவ்விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி செய்வதாக தெரிகிறது. எனவே இப்பிரச்சினையில் துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலர் நேரடியாக தலையிட வேண்டும் என தெரிவித்தனர். தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் வரும் 26ஆம் தேதி தொடங்கவிருக்கும் நிலையில் நடப்பாண்டிலும் தமிழ் கட்டாய பாடம் இல்லை. மொழி சிறுபான்மையினர் நடப்பாண்டில் அவர்களின் தாய்மொழி பாடத்தில் தேர்வு எழுதலாம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்குவதற்கான சட்டம் இயற்றப்பட்டு 18 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் அந்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வராததற்கு தமிழக அரசின் அலட்சியமே காரணம். தமிழ் கட்டாய பாட சட்டத்திற்கு எதிராக 2015-16ஆம் ஆண்டில் மொழி சிறுபான்மை பள்ளிகள் தொடர்ந்த வழக்கில் 2023 கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூலையில் நீதிமன்றம் திறக்கப்பட்ட பின்னர் தீர்ப்பளிப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது. ஆனால் ஜூலை மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதியும் கடந்த டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றுவிட்டார். அதன் விளைவுதான் நடப்பாண்டிலும் தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்த ஆண்டு முதல் தமிழ் கட்டாய பாடச்சட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
ஆபாச படங்களை தொடர்ந்து ஒளிபரப்பியதால் சில ஓடிடிகள், மொபைல் செயலிகள், சமூக வலைதள கணக்குகள் உள்ளிட்டவற்றை முடக்கியிருப்பதாக மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆபாச படங்கள் அடங்கிய காட்சிகளை எச்சரிக்கையை மீறியும் தொடர்ந்து ஒளிபரப்பி வந்த 18 ஓடிடி, 10 மொபைல் செயலிகள், 57 சமூக வலைதள கணக்குகள், 19 வலைதளம் உள்ளிட்டவற்றை முடக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. ட்ரீம் பிலிம்ஸ், எக்ஸ் பிரீமி, நியூ பிளிக்ஸ் உள்ளிட்ட ஓடிடிகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஓடிடிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் 50 லட்சத்துக்கும் அதிகமானோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும் இந்த ஓடிடிகள் சார்ந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் உள்ளிட்ட அனைத்து கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. CAA-வை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்ல மாநிலங்களுக்கு உரிமையில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். CAA குறித்து பேசிய அமைச்சர் அமித்ஷா, CAA சட்டத்தை கண்டு சிறுபான்மையினர் அஞ்ச வேண்டாம் என நானே பலமுறை கூறியிருக்கிறேன். மோடி கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியினர் வாக்குறுதி மட்டுமே கொடுப்பார்கள், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம். கொரோனா தொற்று காரணமாகவே CAA சட்டத்தை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. CAA சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூற மாநிலங்களுக்கு உரிமை இல்லை. CAA விவகாரத்தில் ராகுல் காந்தி, மமதா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் பொய் பேசுகிறார்கள். CAA சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணத்தை ராகுல் காந்தி பொதுவெளியில் விளக்க வேண்டும். பாஜகவிற்கு அரசியல் லாபம் பெறுவது முக்கியமல்ல, நாட்டு நலனே முக்கியம். சர்ஜிக்கல் தாக்குதல் சட்டப்பிரிவு 370 ரத்து தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. அரசியல் லாபத்திற்காக பாஜக இதை செய்வதாக சந்தேகம் எழுப்பின. அதற்காக பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஊரக பகுதிகளில் உள்ள பதிவு செய்யப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கும் முக்கியமான திட்டங்களில் ஒன்று. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இத்திட்டம் அனைவரையும் உள்ளடக்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களில் 86% மகளிர், 29% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர்களாகவும் உள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. டிசம்பர் 2023 முதல் பிப்ரவரி 2024 வரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணிபுரிந்த 24.21 லட்சம் குடும்பங்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டியுள்ளது. 2024 ஜனவரி 5 வரை திரட்டப்பட்ட மொத்த ஊதிய பொறுப்பு தொகையான 1,678.83 கோடி ரூபாயை தொழிலாளர்களுக்கு உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் தனிப்பட்ட தலையீட்டை எதிர்பார்க்கிறோம் என முதல்வர் தெரிவித்துள்ளார்.